ഓം ക്ലീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമഗേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. നികച്ചിയിൽ പയണിക്കും ഒവ്വൊരുവർക്കും കുലദൈവ ആശയും നവഗ്രഹ അനുഗ്രഹമും മുഴുമയായി കിടക്ക വേണ്ടിയ പ്രാർത്ഥനയോട് ഉങ്കൾ രാജയോഗം ഡാക്ടർ കെ രാം. 3/12/2019 விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சப்தமி. இன்றைய நாள் முழுவதும் திதி சப்தமி தான். நட்சத்திரம் அவிட்டம். மாலை 4:12 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 to 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம். கரி நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 9. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அன்னப்பறவையால் அதிர்ஷ்டம் பெறுகின்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அக்கம் பக்கம் உள்ளவர்களால் ஆதாயம் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால, அதாவது அலட்டிக்காமலே அடுத்தவர்களை பகிச்சுக்காமலே அதிகபட்ச நன்மைகளை பெற முடியும். தொழில் ரீதியான வகையில் லாபங்களை பெற முடியும். குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே உடல் சேமங்கள் அதிகரிக்கும். நிதியும் நிம்மதியும் பெருகக்கூடிய சூழல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால, வஞ்சம் சூது பொய்களை கண்டு புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீராமபிரான். அதிஸ்தையன் 1, அனுகூலமான வர்ணம் 6, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் கே. கருட வழிபாட்டால் காவியம் படைக்கின்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வகையான செயல்பாட்டால் வரலாறு படைக்கக்கூடிய மிகையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சீரிய முயற்சிகளால் சிறப்புகள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இழந்த தொழில் இன்றைய நாளில் வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். நீண்ட நாளாக புத்தரப்பேறு இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்தரப்பேறு உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால, உண்மையையும் நேர்மையையும் உள்ளத்தில் சேர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர். அதிர்ஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் கருநீலம் அதிர்ஷ்ட எழுத்து PW. பித்தளை உலோகத்தில் விருப்பம் காட்டுகின்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் அந்தஸ்தும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது. அதுவும் கும்ப ராசியில் இருக்கிறதுனால குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் மேன்மை மிகுதியாகும். கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் வரப்பிரசாதமாக அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால, இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர அனுமன். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. விமான பயணத்தில் அபிமானம் கொண்ட கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி கும்ப ராசியில் சந்திர பகவான் இருக்கிறதுனால குடும்ப பாசமும் குடும்ப ஒற்றுமையும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இழந்த செல்வங்கள் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். யாரெல்லாம் உங்களை கேவலமாக பேசினாங்களோ, அல்லது கேவலமாக பார்த்தாங்களோ, அல்லது கேவலமாக நினைச்சாங்களோ, அவங்க
எல்லோருமே உங்களை மரியாதையாக ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நேசிக்கக்கூடிய சூழல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பரம்பரை உறவுகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள பைரவர். அதிர்ஷ்டயன் 5, அனுகூலமான வர்ணம் நீளம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் FM. கார உணவுகளில் வேகம் காட்டுகின்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல் நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால தொழில் ரீதியான வகையில் வேகமான முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரியான யோகங்கள் மிகுதியாகும். திருமண மண்டபம், பெரிய பெரிய மருத்துவமனைகள், பெரிய தொழிற்சாலை கட்டிடங்கள் கட்டுகிற வாய்ப்பும் அதற்கான சூழலும் அதற்கான சாதகமான சந்தோஷ நிலையும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நீத்தார் கடன்களை நிறைவேற்றி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீர விநாயகர். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MC. உப்பு புளிப்பு உணவுகளில் உத்வேகம் காட்டுகின்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தைரியஸ்தானத்தில் சூரிய பகவானும் தனஸ்தானத்தில் புதன் பகவானும் இருக்கிறதுனால போகாத புண்ணியஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். கடந்த காலங்களில் வச்சுக்கிட்ட வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் திடீர் பிரபல்யங்கள் உதயமாகும். ஒரு சில தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய நல் வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தகுதிக்கு மீறிய ஆசைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்திர பகவான். அதிர்ஷ்டயன் 7, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XZ. வெள்ளி உலோகத்தில் விருப்பம் காட்டுகின்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகள் பலரை எதிர்கொண்டு ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகளில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தீய பழக்கங்களுக்கு ஆட்பட்ட பிள்ளைகள் நல்ல பழக்க வழக்கங்களை நாடி வரக்கூடிய சூழல் உருவாகும். மாணவர்களுக்கு மன மகிழ்ச்சியோடு கூடிய படிப்பில் பிடிப்பு அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெகுமானத்தை குறைக்காத வருமானத்தை சேர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜலட்சுமி. அதிர்ஷ்டயன் 2, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MY. துவர்ப்பு சுவையில் விருப்பம் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் சேர்கின்ற பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கிறதுனால கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். சாதாரண கடைநிலை ஊழியராக உள்ளவர்கள் கூட பெரும் நிலையை, அதாவது பெரிய பெரிய வாய்ப்புகளை அல்லது சொந்த தொழில் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால அழிக்க முடியாததும் கலைக்க முடியாததும் பாசம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பவல விநாயகர். அதிர்ஷ்டயன் 3, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HU. யானைக்கு தானம் செய்து ஞானம் பெறுகின்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தளராத முயற்சிகளால் திரளான நன்மைகள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சூரிய பகவான் விருச்சிகத்தில் இருக்கிறதுனால விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் வீடு தேடி வெற்றி பெறும் அப்படிங்கிற அந்த பழமொழிக்கு ஏற்ப அனைத்து வகையிலும் நினைத்த வெற்றிகளை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். நட்பு
வகையில் உப்புக்கு ஆகாத நட்புகள் தானாகவே விலகும். பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக புதிய யோசனையை வெளிப்படுத்தி பெரிய தொழில் வாய்ப்புகளை அமைச்சுக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரச்சன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பக்தலிங்கம். அதிஷ்டையன் 6 அனுகூலமான வர்ணம் வெளிர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் FI. காகத்தையும் தியாகத்தையும் மதிக்க தெரிந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகை விலகி தொகை சேரக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 10ஆம் இடத்துல புதன் பகவானும் லாபஸ்தானத்தில் சூரிய பகவானும் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் பாக்கியஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றும் இருக்கிறதுனால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்கள் கரும்பு தின்ன மாதிரி மிகப்பெரிய லாபங்களை சந்திக்க முடியும். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்கள் திடீர் பிரபல்யங்களை சந்திக்க முடியும். வியாபார சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களும் விற்பனை பிரதிநிதியாக உள்ளவர்களும் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த காசு பணங்களை சேர்க்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தன்மானத்தை தவறவிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆகாசலிங்கம். அதிஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிஷ்ட எழுத்துக்கள் HI. இரும்பு தொழிலை விரும்பி செய்யக்கூடிய கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புன்னகையான செயல்பாட்டால் பொன் நகை சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் லாபஸ்தானத்தில் சுக்கர பகவானும் இருக்கிறதுனால பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கி சேர்க்கக்கூடிய அளவுக்கு வல்லமையும் வருமானமும் அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் அமையும். தொழில் ரீதியான வகையில் முக்கியமாக கண்ணாடி தொழில் செய்கிறவங்க வாழ்க்கையில் முன்னாடி வரக்கூடிய சூழல்கள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேவையான அலைபேசியை தேவையில்லாமல் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கமல விநாயகர். அதிஷ்டையன் 2 அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் JI. தங்க உலோகத்தை தன்மையோடு மதிக்க தெரிந்த மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தாக்கிய துன்பங்கள் தவிடுபடியாகக்கூடிய தனித்துவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் ஜீவனஸ்தானத்தில் ராசியாதிபதி குரு பகவானும் பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் பாக்கிய அதாவது அயன சயன போக பாக்கியஸ்தானத்திலும் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் தடை ஏற்பட்ட சுப காரியங்கள் இன்றைய நாளில் நடந்தேறும். குடும்பத்தில் ஒற்றுமையும் பாசமும் நேர்த்தியாகவே அமையும். பிள்ளைகள் வயல் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும். குடும்பத்தோடு சேர்ந்து மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழல் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுத்தார் பூமியாழ்வார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோடசலிங்கம். அதிஷ்டையன் 1 அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் SZ. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் KRAM.